Hello guys, it's me gaming and I'm going to talk about the future of 10th episode. First of all, thanks a lot for your support. Your support is because of us, we are reaching the future of 10th episode. So, thanks and that's why support you continue to support. And in the 10th episode is special, I'm going to release two videos. Episode 10 and 2 parts are released. So, this is the first part. First part and second part, we are going to go and Vegeta. So, we are going to equal find relax kudute ungala support ah epoyum pola thana mari thanga ipo straight ah video ku pella vaanga first nama uba dhan kaamikiranga uba already super margin uba abindra or transformation la mask adittu irundhaaru avarkulla ulla andha evil key onu paathina apdi veli var aarambichathu idhukala muluk muluk kaaranam abindrathu onu paathina avar edirukonda andha dragon vandru paathina or death ball mari pottu அதில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நம்ம உப்புக்குள்ள உள்ள அந்த ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி விட்டுருச்சு. கிட்டத்தட்ட இதுவும் நம்ம கோகு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அல்ட்ரா ஷீட் ஆனதும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஓல்டு கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினாரியோவை பார்த்துட்டு இருக்காரு அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உப்போட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் அந்த பாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜியால் அதாவது ஈவில் கீயால் வந்துட்டு அப்படியே பொங்கி வழியுது அப்படின்ன மாதிரி வந்துட்டு நம்ம ஓல்டு கை சொல்லுவார். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்கிற வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு கை என்ன சொல்கிறாருன்னா உப்போட பாடியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு மாஜின் போட ரீஇன்கார்னேஷன் தானே. ஸோ மாஜின் போ அப்படின்ற ஒரு ஈவிலான ஒரு பர்சன் தான். அந்த ஈவில் ட்ராகன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்த எனர்ஜி பால போட்டு அந்த எனர்ஜி பால் ஃபுல்லாகவே நெகட்டிவ் கீ தான். ஸோ நெகட்டிவ் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உழுந்து அவருக்குள்ளே உள்ள அந்த நெகட்டிவ் ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணி விட்டு அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு இப்போ ஓவர் ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் நம்ம உப்பு வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ உப்போட பாடியிலையும் அவருடைய மென்டல் ஸ்டேட்லேயுமே அந்த பாசிட்டிவ் கீ வந்துட்டு ஓவர் ஃப்ளோ ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு நீதிக்கான கொள்கையுமே இப்போ அவர்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓல்டு கை சொல்லுவார். அவர் பக்கத்தில் இருக்கிறது கேட்பாரு அப்படின்னா இப்போ உப் அப்படின்ற வந்துட்டு ஒரு வில்லனா அவ வந்துட்டு ஒரு மாஜினா அப்படின்னு மாதிரி வந்து கேட்பாரு. அதுக்கு வந்துட்டு நம்ம ஓல்டு கை என்ன சொல்லுவார்னா அப்படின்லாம் கிடையாது இப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு ட்ரிகர் ஆகி தான் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனால். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் திரும்பவும் அதே ஒரு அந்த மாதிரியான ஸ்டேட்டுக்கு திரும்ப போனான்னா அந்த மாதிரியான ஒரு ஈவலிஷான சூப்பர் மாஜின் போ அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓல்டு கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் தராரு. ஸோ ரெஃபரன்ஸ் தரது மட்டும் இல்லாமல் இதே டிரான்ஸ்ஃபர்மேஷனில் உப் ரொம்ப நேரம் இருந்தானா அவனோட அந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு அந்த கொள்கையுமே அவரோட மனசை விட்டு போயிடும். அண்ட் ஓவரால் உப் அப்படின்றவனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவிலிஷான ஒரு காய் ஆயிடுவான். ஸோ இவனை சமாளிக்கிறதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாடாகி போயிடும். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம இந்த சம்பவத்தை வந்து எப்படியாவது முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓல்டு கை சொல்கிறார். இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு வந்துட்டு அப்படியே சூப்பர் மார்ஜின் உப் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்மிஷன் இருக்கார்ல. ஸோ அவருமே தன்னுடைய கீயை ரைஸ் அப் பண்ணிருக்கும் போது அவரோட பாடியிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்பு மரியாதை இருக்காரு. அந்த மண்டையில் உள்ள ஓட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் விசில் வர மாதிரி அப்படியே சொங்கின சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ அதேமே பார்த்து அந்த டிராகன் மாதிரி ஷாக் ஆகாங்க. நம்ம உப்பு என்ன பண்ணுறோம்னா டேரெக்டாக போய் அந்த ஈவ் ட்ரானை வச்சு செய்கிறாரு. பயங்கரமாக பஞ்சு கிக்குன்னு போட்டு அதுக்கப்புறம் மாஜின் பூ மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாரு. அந்த ஈவ் ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃப்ளாஷ் எல்லாம் போட்டு சோழியை முடிச்சு விட்றாரு. ஸோ சோழியை முடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஈவ் ட்ரான் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு தான் இருக்குது. இவன்கிட்ட எப்படி இவ்வளோ ஸ்பீடு அண்ட் ஹீஸ் ஆட்டிடியூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு இவன் வந்துட்டு என்ன தான் ஆனால் அப்படின்ன மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நான் என்னோட மோஸ்ட் பவர்ஃபுல் டெக்னிக்காக யூஸ் பண்ணால் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் இருக்காரில் ஈவ் ட்ரான் அவருமே சொல்கிறாரு. ஸோ உடனே அவர் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய கும்பிடாக போட்டு ஒரு ஃப்ளாஷை போடுறாரு. அந்த ஃப்ளாஷோட பேர் கிராண்ட் டெத் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி நம்ம உப்புமலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா விடுறாரு. ஸோ உப்புமலை விடும்போது நம்ம உப்புமை என்ன பண்ணுறாருன்னா அவரும் ஒத்த கையில் இருட்டு அவரும் ஒரு ஃப்ளாஷை பதிலுக்கு விடுறாரு. ஸோ ரெண்டு பேருமே ஒரு ஈவில் கீ அப்படின்றனால ரெண்டு ஈவில் ஃப்ளாஷுமே மோதிக்குது. இந்த ரெண்டு ஃப்ளாஷுமே வந்துட்டு கலைட் ஆகிட்டு இருக்கு. நம்ம மாஜின் உப்பும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அப்படியே தடுக்க முயல்கிறாரு. ரெண்டையுமே வந்துட்டு ரெண்டு பேருமே ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதையுமே பார்த்து அந்த ஈவில் ட்ரான் வியக்கிறாரு. அண்ட் ஸோ ஃபைனலி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவில் ட்ரானை அப்படியே வேனிஷ் பண்ணி விட்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ நம்ம உப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே அந்த ஈவில் ட்ரான் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்ஸ் ஸ்டார் ட்ரான் போல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ உப்பு வந்துட்டு இப்போ ரொம்பவே கோவப்படுறாரு. அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு ரொம்பவே ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்றனால அவருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்க்ரீம் பண்ணுறாரு. அந்த இடத்துல பயங்கரமான ஒரு இம்பாக்ட் ஏற்படுது. ஸோ ஓல்டு கேமே பார்த்துட்டு இந்த சுச்சுவேஷன் சரியில்லை இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன வந்துட்டு நம்ம திரும்பி பழைய நிலைமை கொண்டு வர முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. அப்போ வந்துட்டு இவனை இப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாற்றணும் அப்படி தானே அது எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறத கேட்பாரு. ஸோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் தானே பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிபிடேஷனை கூப்பிட்டு டே உனக்கு கேட்குதா அண்ட் அந்த இதை வந்துட்டு நீ கொண்டு வாப்பின மாதிரி இன்டெரக்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. உன் அம்மா ஐட்டமாக அதை எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்கா. அவர் என்ன பண்ணுறாருன்னா டேரெக்டாக போய் ஒரு ஐட்டத்தை வந்து எடுத்துகிட்டு வராரு. அதே சமயம் இங்கிட்டு உப்பு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்க்ரீம் பண்ணிருக்கா. அவருக்குள்ளே உள்ள அந்த ரேஜ் அண்ட் அவருடைய அந்த அக்ரெசிவ்னஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பாடாக அவர் வருது. இதுக்கு முன்னாடி அவர் அந்த சந்திச்ச ஹேட்ரட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டே இருக்கு. ஸோ அவருமே வந்துட்டு அப்படியே மண்டி பிச்சுக்கிற அளவுக்கு அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாரு. அந்த இடத்துல நம்ம கிபிடோஷின் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா உப் இங்கே பாரு
இதுதான் வந்துட்டு அல்ட்ரா டிவைன் வாட்டர், கிட்டத்தட்ட ஒரு புனித நீர் மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு எந்திரிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாருன்னா, அவரு ஒரு கையில ஒரு பாட் மாதிரி வச்சிருக்காரு. அந்த பாட் அப்படியே நம்ம உப்மனை வந்துட்டு அப்படியே ஸ்பிளாஷ் பண்ணாங்க. ஸோ ஸ்பிளாஷ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் எல்லாமே அவருக்குள்ள உள்ள அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே அப்படியே உறிஞ்சி எடுத்து சக் பண்ணிடுது. ஸோ சக் பண்ண உடனே உப்புமே ஒன்று பார்த்தீங்கன்னா பழைய ஃபார்முக்கு திரும்பி வந்துடுறாரு. ஸோ அன்னைக்கு கிபிடோஷினை பார்த்துறாரு. கிபிடோஷின்ட்டு பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாரு, சாரி நான் கொஞ்சம் தூரம் ஓவரா பண்ணிட்டேன் அண்ட் இதுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாரு. ஸோ உப்புமே ஒரு தேர்ட் டிராகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஓல்டு கைமே ஒரு வழியாக அந்த பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிராகனை காமிக்கிறாங்க. அந்த ஈவில் டிராகன் பார்க்க ஒரு லேடி மாதிரி இருக்காங்க. எஸ் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்களுமே நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்துருக்காங்க. அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறாரு, நீ எங்கே இருந்தால் என்ன நீ என் கையில் தான் சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்ம தலை வெஜிடா. நம்ம வெஜிடா அங்கிட்டு இருந்து அவர் ஒத்து பார்த்துருக்காப்புல. அப்போ வந்துட்டு அந்த ஃபீமேல் டிராகனை பார்த்துருக்கும் போதே அவரும் என்ன கேட்குறாருன்னா, நான் எப்படியும் நீ சாக தான் போகிற, சாகிறதுக்கு முன்னாடி உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீ வந்து எந்த நெகட்டிவ் எனர்ஜி மூலமாக உருவானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்ருக்கப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்ட்ராய்ட்ஸோட பாடியிலிருந்து பாம்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷ் கேட்டிங்களே, அந்த ஒரு விஷ் மூலமாக தான் நான் உருவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல் டிராகனும் சொல்கிறாங்க. ஃபீமேல் டிராகன் சொன்னே நம்ம வெஜிடாவும், ஓ அப்படியா சரி நான் உன்னை இப்போவே தீர்த்து கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. அந்த ஃபீமேல் டிராகன் வெஜிடாவோட ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியரை பார்த்துட்டு, உனக்கு இவ்வளோ வாய் ஆகாதுடா அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லுவாங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி மேனர்ஸாக பேசணும் அப்படின்ற மாதிரியான பிஹேவியர் கூட உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல் டிராகன் கேட்டுருக்கப்போ நம்ம வெஜிடாவும், அது எப்படி இருக்கும், நான் தான் அவனோட ஆப்ரோனட் ஆச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சண்டைன்னு வரப்போ சின்னவங்க பெரியவங்கன்னு யாருமே பார்க்க மாட்டேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்க அப்படின்றத கூட பார்க்க மாட்டேன், ஸோ ஒரே பொசுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஜிடா சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடாவை சுற்றி ஒரு கீ வந்துட்டு மூவ் ஆகுது அண்ட் சடன்லி நம்ம வெஜிடாவும் சூப்பர் சைன் டூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் போகிறாரு. ஸோ வெஜிடாவை டெய்லோட பார்க்குறப்போ ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஸோ அவருமே ஆல்ரைட் ப்ரிப்பேர் டு டை அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபீமேல் டிராகனை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராரு. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அட்டாக்லாம் போட்டு அந்த ஃபீமேல் டிராகனை பறக்க வர்றாரு. அண்ட் அப்படியே பறந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரு புது விதமான அட்டாக் வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த ஃபீமேல் டிராகன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு த்ரெட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களோட கையவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே ஒரு மாதிரி ரோல் மாதிரி ஆயிருது, நெட் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை வந்து பாக்ஸிங் க்ளோஸ் மாதிரி மாற்றிக்கிட்டு அப்படியே அந்த ஏதாச்சும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைட் பண்ணி நம்ம வெஜிடாவே அடிச்சு பறக்க விட்டோடனே, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் நான் உன்னை கொல்ல போகிறேன் மாதிரி அவங்களுமே சொல்லுவாங்க. ஓ அப்படியா வந்து என்ன கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஜிடா சொல்ல வாயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே த்ரெட்டெல்லாம் அவர் ரிலீஸ் பண்ணாங்க. அதுலேருந்து நம்ம வெஜிடாவும் டாஜ் ஆகிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய அட்டாக்ஸ்ல எதுவுமே நம்ம வெஜிட அசால்ட்டாக டாஜ் ஆகி அந்த பொண்ணோட பின்னாடி போய் அசால்ட்டாக நின்றுட்டு இருக்காரு. இந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து எடுபடாது, நீ பசாம என்னை வந்துட்டு பஞ்சோ கிக்கோ யூஸ் பண்ணி என்ன அட்டாக் பண்ணிருக்கலாம், இப்படிலாம் பண்றதுக்கு முன்னாடி நான் பின்னாடி வந்து நிற்கிறேன் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஜிடா சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோ நம்பிக்கை அவமால இப்போ என்னோட த்ரெட்டை எதிர்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் த்ரெட் அட்டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஈவில் டிராகன் வந்துட்டு நம்ம வெஜிடா அட்டாக் பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணாங்க. அவர் திரும்பவும் பின்னாடி வந்துட்டு ஒரே டீம் ராக்கெட் எத்தி விடுற மாதிரி நம்ம வெஜிடா எத்தி விடுறாரு. ஸோ இப்போ வந்துட்டு நீ இன்னும் திரும்பவே மாட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம வெஜிடா கேட்கப்படுவது. திரும்ப அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா த்ரெட் அட்டாக்லாம் யூஸ் பண்ணாங்க. திரும்பவும் வெஜிடா பின்னாடி போய் என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணு அடிக்கிறாரு. ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அசால்ட் பண்ணி பஞ்சு கிக்குன்னு விட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுட்டு இருக்காரு. ஸோ அவருமே ஒரு இடத்துல போய் லேண்டாக நம்ம வெஜிடா அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கெத்தாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஃபைட்டை. ஸோ அந்த பொண்ணும் அடி வாங்கிட்டு அந்த பொண்ணு வந்து எந்திரிச்சிட்டு இருக்கு. ஏன்டி என்கிட்ட இவ்வளோ அடி வாங்கணும்னு எனக்கு அவசியமா, நீ பாடி சரண்டர் ஆகி அவங்க கிட்ட இருக்கிற டிரான் பால் என்கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஜிடா சொல்லிட்டு இருக்காரு. டே தம்பி வெஜிடா உனக்கு இன்னுமா புரியல அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒரு செய்களை சிரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வெஜிடாவுக்கு ஒன்றும் புரியல, சடனாக என்ன ஆகுதுன்னா கிளியர் நெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்பெல் விடுறாங்க. உடனே நம்ம வெஜிடா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே சரண்டர் பண்ணி கட்டி வைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி விட்டோடனே என்னால் ஒரே ஒரு த்ரெட்டை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சியா, என்னால் கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே மேனிபுலேட் பண்ணி அதெல்லாத்தையுமே செயல்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீமேல் டிராகன் சொல்லிட்டு இருக்காங்க. உன்னால் வந்துட்டு கண்ணில் தென்படுற த்ரெட்ஸால் மட்டும்தான் வந்துட்டு பார்த்து எதிர்கொள்ள முடியும், பட் என்னால் இன்விசிபிள் த்ரெட்ஸை கூட உருவாக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீமேல் டிராகன் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வெஜிடாவோ மாட்டிக்கிட்டோம் அந்த பொம்பளைட்ட அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு மாதிரி கடுப்பில் இருக்காரு. அண்ட் அதே சமயம் அந்த த்ரெட்டுங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது, இதெல்லாமே ரொம்ப கனமானது, ஸோ அதனால் அதுலேருந்து நீ ரொம்ப எஸ்கேப் ஆக முடியாது. அண்ட் அதே சமயம் நீ இதை வந்துட்டு நோட்டீஸ் பண்ணாதக்கு முடியாது இந்த த்ரெட் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டேன், ஸோ அதனால தான் நீ இப்போ மாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. நீ சூன் உன்னால் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நவ் இட்ஸ் த பனிஷ்மெண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவில் டிராகன் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெஜிடா அவங்க பார்த்தீங்கன்னா சிரிச்சிருக்காரு அந்த பொண்ணுக்கு எதிராக, என்ன இவ்வளோ அடி வாங்கி நீ சிரிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவில் டிராகன் கேட்கும்போது, லூசு பெண்ணே இந்த மாதிரியான நெட்லலாம் கட்டி போட்டால் என்ன ஈஸியாக வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஜிடா எதிராக வந்து பேசியிருக்காரு. முடிஞ்சால் ட்ரை பண்ணிப்பாரு, நீ ஏன்னா பேசுறது மட்டும்தான் லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவில் டிராகன் சொல்கிறாங்க. நான் பேசுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கா, இப்போ நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ நான் பேசுகிறேனா இல்லை பில்டப் கொடுக்குறேனா இல்லை வெளி காமிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம வெஜிடா என்ன பண்ணுறானா அப்படியே ஸ்க்ரீன் பண்ணிட்டு அவருமே கதற ஆரம்பிக்கிறாரு. ஸோ வெஜிடாவும் ஸ்க்ரீன் பண்ணிட்டு தன்னோட பவரை வந்துட்டு அப்படியே ரொம்ப கம்மியாக தான் ரைஸ் பண்ணுறாரு. ஸோ ரைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த சூப்பர்
சூப்பர் சேயன் கீமே அப்படியே அவர் வந்துட்டு அப்படியே வந்து ஓவர் ஃபுல் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணாத, இப்படிலாம் நீ கத்துனா மட்டும் ஒன்றுமே ஆக போகிறது இல்லை, என்னோட த்ரெட்ஸ் எல்லாமே இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனதுன்னு சொல்லிட்டு அந்த ஈவில் ட்ராகன் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வெஜிடா பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம வெஜிடா என்ன பண்ணுறனா, சடனாக தன்னோட பவர் வந்துட்டு அப்படியே ரொம்பவே டிராஸ்டிக்காக வந்துட்டு தன்னோட பவர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அவரோட எக்ஸஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சேயன் கீ மூலமாக அப்படியே ஓவர் ஃப்ளோ பண்ணும்போது அந்த ஈவில் ட்ராகனும் பார்த்து ஷாக் ஆகிறாங்க. அப்போ தான் நம்ம வெஜிடா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே அசால்ட்டாக எல்லாத்தையும் நாலா பக்கமாக தவிர ஒரு சூப்பர் சேயன் த்ரீ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் மாஸ்க் காமிச்சிட்டு நிற்பார். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈவ்ட்ரவனை பார்த்து ஷாக்காரங்க. நம்ம வெஜிடா ஸ்டில் அந்த கெத்தை விட்டு கொடுக்காம அப்படியே அந்த பொண்ணு மூஞ்சி முன்னாடியே சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் மீது சூப்பர் சேயன் த்ரீல நிற்கிற அந்த பொசிஷனே வேற லெவலில் இருக்கு. நான் தான் சொன்னேன் நம்மளுடைய சூப்பர் சேயன் த்ரீ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வெஜிடாக்கே செஞ்ச மாதிரி இருக்கும். அவரெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறது அதை பற்றி நான் பேசி பிரயோஜனம் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா வெஜிடா நம்ம சிரிச்சுட்டு என்னை மன்னிச்சுக்க நான் வந்துட்டு கொஞ்சம் மொரடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஜிடாவும் சொல்கிறாரு. ஐயோ என்னோட திருட்டு போச்சே அப்படின்ன மாதிரி அந்த ஈவ்ட்ரவனும் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்க. இனி என் கூட நிறைய விளையாண்டுட்டேன், இப்போ வந்துட்டு நான் விளையாட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஜிடா என்ன பண்ணுறேன்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போய் அந்த ஈவில் ட்ராகனை பஞ்சு கிக்குன்னு போட்டு நாலா பக்கமும் அப்படியே பறக்க விடுறாரு. ஸோ இப்போ இதோட உன்னோட சோழியை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஃபைனல் ஷைன் அட்டாக் அந்த பொண்ணு மேலே விடுறாரு. ஸோ அந்த ஃபீமேல் ட்ராகன் மேலே விட்டவொடனே அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஸ்மோக்கெல்லாம் வந்துட்டு வெளியாகுது. ஸோ அங்கே நிறைய ஃபாக் ஆனோடனே அடுத்த என்ன காமிக்கிறாங்கன்னா இன்னொரு ட்ராகனை காமிக்கிறாங்க. இந்த ஈவில் ட்ராகனே பார்க்க வினோதமாக இருக்குது, லைக் இந்த கூலரோட ஃபைனல் ஃபார்மும் இந்த மூஞ்சி யாரோட மூஞ்சின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ பார்த்துருக்கும் போதே ஈவில் ட்ராகனுமே நம்ம கோவானை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேனா அங்கேயே வந்துட்டு என்ன டெலிபோர்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. இல்லை நான் அப்படிலாம் பண்ண முடியாது, நான் கூட ஃபைட் பண்ணதா அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கோவான்னு சொல்கிறாரு. என்னது நீ என் கூட ஃபைட் பண்ண போறியா, நீ எதுக்கு என் கூட ஃபைட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு தரல, நீ என் கூட ஃபைட் பண்ணால் நீ கண்டிப்பாக செத்து தான் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவில் ட்ராகனும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவானும் சண்டை போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன், நீ வந்துட்டு எந்த நெகட்டிவ் எனர்ஜி மூலமாக உருவானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது ஸோ அந்த ஈவில் ட்ராகன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒமேகா ஷென்டோன் வந்துட்டு இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டாங்களே அவங்கள ரிவே பண்ணும்போது அந்த எனர்ஜியில் தான் நான் வந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. ஓ இதுதான் கடைசியாக கேட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவான் சொல்கிறாரு. உங்களை மாதிரி மனுஷங்க எல்லாமே உதவாக்காரங்க, நீங்கள் பணம் தப்புனால திரும்பவும் நான் திரும்பி வந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ சாக போகிறது உறுதினா மாதிரி அந்த ஈவில் ட்ராகன் சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம கோவானு என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் தப்பு அவங்க மேலே தான், பட் இருந்தாலும் அந்த தப்பு அப்படின்றது வந்துட்டு நாங்கள் பண்ணோன்னா அதை எதிர்கொள்ளாமல் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணாமல் நாங்கள் வந்துட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவான் சொல்கிறாரு. நாங்கள் பண்ணது தப்பு அப்படின்றது எங்களுக்குமே தெரியும், அதனால தான் நாங்கள் வந்துட்டு அந்த ஹியூமன்ஸ் மேலே பாரத்தை சுமத்தாமல் எல்லாத்தையுமே நாங்களே எதிர்கொண்டுட்டு இருக்கோம். அண்ட் அதே மாதிரி நான் வந்துட்டு இப்போ உங்க கூட சண்டை போகிறது அப்படின்றது அது வந்துட்டு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம கோவான் சொல்லிட்டு இருப்பாரு. நீ ரொம்பவே தலகணம் பிடிச்ச மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த ஈவில் ட்ராகன் சொல்லும்போது சரி பேசினது போதும், நான் இப்போ வந்துட்டு உன வேமாயை டிஃபீட் பண்ணணும், அப்போ தான் எங்கள் அப்பாவோட வேமாயை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் கோவான் சொல்கிறாரு. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா சடனாக அவரோட கீ ரைஸ் அப் பண்ணுறாரு. ஸோ ரைஸ் அப் பண்ணோடனே அவருமே சூப்பர் சைன் டூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போய் அந்த ஈவில் ட்ராகன் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ ஈவில் ட்ராகன் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது சடனாக நம்ம வெஜிடாவை காமிக்கிறாங்க. நம்ம வெஜிடாவும் அந்த பொண்ணு ஆல்ரெடி மண்டையை போட்டுருக்கோம், நான் போய் ட்ரான்பால் செட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உஜாலா போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நெகட்டிவ் கீயை சென்ஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்துட்டு அவருமே பார்த்து ஷாக்காக அந்த பொண்ணுமே அப்படியே பயங்கர இன்ஜுரிஸோடு எழுந்து வராங்க. ஸோ நம்ம வெஜிடாவை பார்த்துட்டு என்ன பொண்ணு உனக்கு ரெண்டு அடி போடுறது பத்தாதா, இன்னும் ரெண்டு அடி வேணுமா அப்படின்ன மாதிரி அவரும் கேட்டுட்டுருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இவ்வளோ அடியாக அடிச்சும் நீ எந்திரிச்சு வர பார்த்தியா, இதுக்கே அவனை பாராட்டணும்னா மாதிரி நம்ம வெஜிடா சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா இப்போதைக்கு எனக்குன்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மாறுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நான் இப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் மாறி தான் ஆகணும் போல அப்படின்ன மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. ஓ சாவி என் கையில் அப்படின்றத இன்டெரக்டாக சொல்ல வர போல அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஜிடாவும் தன்னோட ப்ரைடை விட்டு கொடுக்காம சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே தன்னோட பவரை ரைஸ் அப் பண்ணுவாங்க, தன்னோட ஈவில் கீ ரைஸ் அப் பண்ணுவோன்னு நம்ம வெஜிடாவை பார்த்து ஷாக்காருங்க. அண்ட் அதே சமயம் அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற மாதிரி வந்துட்டு காமிக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம கோவான் அண்ட் விஜிடா ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அவங்க அவங்களோட ஈவில் டான்ஸ் வந்து டிஃபீட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நான் செகண்ட் வீடியோவில் கவர் பண்ணிப்பேன். ஸோ மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டிங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையுமே கீழே தெரிவிங்க. ஓகே கைஸ், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்துருங்க.